சேர்த்து பெண்களை தொட்டால் அது குற்றமில்லை இது சமீபத்திய அதிர்ச்சிகரமான தீர்ப்பு இதற்கு என்னதான் முடிவு மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் நைன் சில்ட்ரன் வேர் செக்ஷுவலி அப்யூஸ்ட் எவ்ரி டே இன் இண்டியா இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அக்கார்டிங் டு த டேட்டா பை த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஷோட் அ ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் ஜம்ப் இன் சச் கேசஸ் ஃப்ரம் த த்ரீவியஸ் இயர் அதாவது தினமும் இந்தியாவில் குறைந்தபட்சம் நூற்று ஒன்பது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் கூற்றுப்படி தினமும் இந்தியாவில் குறைந்தபட்சம் நூற்று ஒன்பது பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டன அது இரண்டாயிரத்து பதினெட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஆக கூடியது மேலும் அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது என்று படிப்படியாக அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதுபோன்று குழந்தைகள் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படுவதை அறவே ஒழித்திடும் வண்ணம் கடுமையான சட்டமாக போஸ்கோ சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தில் பாலியல் வன்முறைக்கு உரிய தண்டனைகள் இருந்தாலும் உடனடியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிவாரணம் கருதி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்காக போஸ்கோ சட்டம் சரி பாலியல் வன்முறை என்றால் என்ன பாலியல் வன்முறைக்கு தற்பொழுது ஒரு புது விளக்கம் கிடைத்துள்ளது அந்த விளக்கம் நம் அனைவரையுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி பிறகு பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் ஆமாங்க ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்வது என்றால் அந்த குழந்தையின் உடலில் எந்த ஆடையும் இருக்கக்கூடாதாம் அந்த வகையில் ஒரு பெண் பயன்படுத்தினால்தான் அது பாலியல் வன்முறை ஆகுமாம் அப்பொழுதுதான் போஸ்கோ சட்டப்படி தண்டிக்க முடியுமாம் இதை இவ்வளவு வெளிப்படையாக இந்த பதிவில் பேசுவதற்கு எனது நா கூசுகிறது மனமும் சற்று தடுமாறுகிறது எப்படி போக்சோ சட்டத்தில் உள்ள ஒரு சட்ட ஓட்டையின் மூலம் இப்படி ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடித்தார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் சமீபத்தில் நாக்பூர் நீதிமன்றத்தில் இந்த மனம் வேதனை அளிக்கும் தீர்ப்பு அளிக்கப்பட்டு இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகியது நாக்பூர் நீதிமன்றத்தில் அளித்த இந்த தீர்ப்பினை பற்றிய அலசல்தான் இந்த பதிவு பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஆடைகளோடு குழந்தையின் அந்தரங்க உறுப்பை தொடுவது பாலியல் குற்றமில்லை ஆடைகளோடு குழந்தைகள் சிறுமிகளின் மார்பகத்தை தொடுவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் வராது என்று மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் கிளை விளக்கமளித்துள்ளது ஆடைகள் இல்லாமல் குழந்தைகள் மார்பகத்தை தொடுவது அதாவது நேரடியாக உடலில் கை வைக்காமல் இருந்தால் வெறும் இந்திய தண்டனைச் சட்டம் முன்னூற்று ஐம்பத்து நான்கின்படிதான் தண்டனை விதிக்கப்படும் அதாவது ஐபிசி முன்னூற்று ஐம்பத்தி நான்கு என்பது அவுட்ரேஜிங் விமென்ஸ் மாடஸ்டி ஒரு பெண்ணுடைய அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவித்தல் ஆக இது போக்சோவிற்கு கீழ் வராது என்றும் அந்த தீர்ப்பு குறிப்பிடுகிறது இந்த தீர்ப்பை பற்றி முழுமையாக விமர்சிப்பதற்கு முன் சுருக்கமாக போக்சோ மற்றும் ஐபிசி முன்னூற்று நான்கு குறித்து இப்போது பார்க்கலாம் போக்சோ ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்சஸ் இது இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்க உருவான சட்டம் இந்த சட்டம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது போக்சோ பிரிவு ஏழு மற்றும் எட்டின்படி குழந்தைகளின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பதும் குற்றமாகும் அதாவது பாலியல் சீண்டல்கள் செய்வது இதில் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அபராதமும் உண்டு இப்பொழுது இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஒரு பெண்ணுடைய மரியாதைக்கும் அந்தரங்கத்திற்கும் பாதிப்பு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரை பாலியல் வன்முறை செய்வதும் தாக்குவதும் தாக்க முனைவதும் குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறைக்காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து தண்டனையாக விதிக்கப்படும் இந்த இரண்டு வகையான தண்டனை பிரிவுகளில் தான் நாக்பூர் உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்க இந்திய தண்டனை சட்ட பிரிவை தேர்ந்தெடுத்துள்ளது சரி இப்போது வழக்கு பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி காலை பதினொன்று முப்பது மணியளவில் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது சிறுமி கொய்யா பழம் வாங்க சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் தன் மகள் திரும்பி வராததால் அவரது தாய் தன் மகளை தேடிச் சென்றுள்ளார் அப்பொழுது வீட்டருகே வசிக்கும் நபர் ஒருவர் அந்த சிறுமியை வழக்கின் குற்றவாளி சதீஷ் என்பவர் அழைத்துச் சென்றதாக கூறி அவரது வீட்டையும் காண்பித்துள்ளார் வீட்டிற்குள் அந்த சிறுமியின் தாய் சென்றபொழுது சதீஷ் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்துள்ளார் தனது மகள் குறித்து கேட்டதற்கு இங்கு அப்படி யாருமில்லை என்று கூறிவிட்டார் பிறகு கீழ்த்தலத்தில் தனது மகளை தேடிவிட்டு மாடியில் உள்ள அறைக்கு சென்றுள்ளார் அங்கு வெளியே தாழிடப்பட்டிருந்த அறையை திறந்தபொழுது அங்கு மகள் அழுது கொண்டிருந்ததை தாய் பார்த்துள்ளார் அறையிலிருந்து வெளியே அடைத்து வந்து என்ன நடந்தது என்று குழந்தையிடம் விசாரித்தபொழுது கொய்யா படம் தருவதாக கூறி தன்னை அவரது வீட்டிற்கு சதீஷ் அழைத்து வந்ததாகவும் அங்கு தன் மார்பகங்களை அழுத்தி ஆடைகளை கழற்ற முயன்றதாகவும் அந்த சிறுமி விவரித்துள்ளார் அதைத் தொடர்ந்து அந்த சிறுமியின் தாய் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று புகார் கொடுத்துள்ளார் பின்னர் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த சம்பவங்கள் அனைத்தும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவை தன் கையை பிடித்து கொய்யா பழம் தருவதாக அவரது வீட்டிற்கு அழை சென்ற சதீஷ் தன் ஆடையை கழற்ற முயன்று மார்பகங்களை தொட்டதாகவும் தான் கத்திய போது வாயை கையால் அடைத்ததாகவும் தீர்ப்பளித்த நாக்பூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முன்னூற்று அறுபத்தி மூன்று மற்றும் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆகிய பிரிவுகளோடு போக்சோ சட்ட பிரிவு எட்டின்படி மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் ஐபிசி முன்னூற்று நாற்பத்தி இரண்டின்படி ஆறு மாதங்கள் கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் ஐபிசி முன்னூற்று அறுபத்தி மூன்றின்படி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இவை அனைத்தையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது கீழமை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் சதீஷ் இதில் தீர்ப்பளித்துள்ள நீதிபதி புஷ்பா வழக்கு மற்றும் வாதங்களை வைத்து பார்க்கும் பொழுது சதீஷ் சிறுமியின் ஆடைகளை கழற்றி மார்பகங்களை தொட்டார் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லை பனிரெண்டு வயது சிறுமியின் ஆடைக்குள் கைவிடப்பட்டு மார்பகங்களை அழுத்தியதாக தெரியவில்லை குற்றவாளி நேரடியாக சிறுமியின் உடலை தொடவில்லை என்பதால் இது பாலியல் வன்முறை என்ற வார்த்தைக்குள் வராது ஆகவே இது போக்சோ சட்டத்திற்குள் வராது இது இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கின் கீழ் நிச்சயம் வரும் இது ஒரு பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றமே தவிர பாலியல் வன்முறை குற்றம் கிடையாது எனவே சதீஷ் மீதான போக்சோ சட்டத்தை ரத்து செய்து ஐபிசி முன்னூற்று ஐம்பத்தி நான்கின் கீழ் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த அதிரடி தீர்ப்பு தான் ஆடைகளை கழற்றாமல் ஒரு பெண்ணின் அந்தரங்க உறுப்பை தொடுவது குற்றமில்லையா என இந்த தீர்ப்பு பல விவாதங்களையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது நிலுவையில் இருக்கும் பல வழக்குகளில் இந்த தீர்ப்பு மேற்கோளாக காட்டப்பட்டு குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் போக்சோ சட்டத்தின் முக்கிய நோக்கமே குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகள் மற்றும் குற்றங்களை குறைத்து அவர்களை பாதுகாப்பதுதான் இப்பொழுது இந்த தீர்ப்பின்படி பார்த்தால் போக்சோ சட்டம் இருப்பதற்கே அர்த்தமில்லாமல் போகிறது ஒருவர் ஒரு பெண் குழந்தையிடம் முறைகேடாக நடந்து கொண்டு அது தான் இருந்தது நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று தப்பிக்கலாம் அல்லவா இது எவ்வளவு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் ஆடைகளோடு குழந்தைகளை பாலியல் ரீதியாக தொட்டாலும் ஆடைகள் இல்லாமல் தொட்டாலும் அது குற்றம்தான் ஆடைகளோடு குழந்தைகளை பாலியல் சீண்டல் செய்தால் அது தவறில்லையா இதனால் குற்றவாளிகள் தப்பித்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் அதிகமாக நேரிடும் பாலியல் பலாத்காரங்களுக்கு எதிராக தண்டனைகளை கடுமைப்படுத்த வேண்டும் என்பது சமீப காலமாக பரவலாக எழுந்து வரும் கோரிக்கை ஏற்கனவே பஸ் ரயில் போன்ற பொது இடங்களில் கூட ரோடு சைடு ரோமியோக்களினால் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையோடு அத்தனையும் குடும்ப கஷ்டத்திற்காக தாங்கிக் கொண்டு பணிக்கு சென்று வருகின்றனர் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் ஒரு பெண்ணை பாலியல் நோக்கோடு உரசிக்கொண்டு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டு அவர் ஆடையோடுதான் இருக்கிறார் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று வழக்கில் ஒரு குற்றவாளி சர்வ சர்வசாதாரணமாக கூறி தப்பித்துவிட முடியும் அல்லவா பெண்களின் பாதுகாப்பை இது கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்திவிடும் பாலியல் நோக்கத்துடன் ஒருவரை தோலுடன் தோல் தொடர்பு கொண்டால் மட்டுமே அது பாலியல் வன்முறை விருப்பமில்லாத ஒருவரை வெறுமனே ஆடைக்கு மேல் தொட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அது பாலியல் வன்முறைக்கு கீழ் வராது ஆடையின் மேல் அத்துமீறி தடவுவது பாலியல் வன்முறை அல்லது அத்துமீறலில் வராது குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஆடைகளை கழற்றி அவரது ஆடைகளுக்குள் கைகளை விட்டு உடல் தொடர்பில் ஈடுபடாமல் மார்பகங்களை ஆடைக்கு மேல் வெறுமனே தொட்டால் அது பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படாது என்ற இந்த சட்டரீதியான விளக்கத்தை விளக்கத்தை பொழுது நமது உடல் கூசுகிறது அல்லவா நீதிமன்றத்தின் தீர்ப்பை பலவாறாக விமர்சிப்பதை விட்டுவிட்டு போக்சோ சட்டத்திலேயே ஆடையோடு தொட்டாலும் ஆடை இல்லாமல் தொட்டாலும் குற்றம் குற்றமே என்ற வகையில் உடனடியாக சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளித்திட வேண்டும் என்பதே நமது வேதனையான வேண்டுகோள் என்ன நண்பர்களே உண்மைதானே இறுதியாக நாமெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடும் வண்ணம் உச்ச ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த உடம்போடு உடம்பை டச் பண்ணாதான் குற்றம் அப்படின்னு சொன்ன தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதே மாதிரி சில மாதங்களுக்கு முன் மற்றொரு பாலியல் வழக்கில் குற்றவாளியின் பேண்ட் ஜிப் திறந்திருந்ததை வைத்தும் சிறுமியின் கையை அவர் பிடித்திருந்ததை வைத்தும் பாலியல் வன்முறை செய்ததாக கருத முடியாது என்று அதே பெண் நீதிபதி புஷ்பா தீர்ப்பளித்திருந்தார் அந்த தீர்ப்பும் இதேபோல் சர்ச்சைக்கு உள்ளாகியது உண்மையிலேயே நாக்பூர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி புஷ்பாவை நிரந்தர நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று கடந்த இருபதாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு கொலிஜியம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்திருந்தது ஆனால் சர்ச்சை தீர்ப்புகளை தொடர்ந்து நீதிபதி புஷ்பாவை நிரந்தர நீதிபதியாக்க செய்யப்பட்ட பரிந்துரையை நல்ல வேலையாக தற்போது சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் ரத்து செய்துள்ளது என்ன நண்பர்களே இது பற்றின உங்களின் கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் முடிந்தவரை இம்மாதிரி பதிவுகளை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி